இங்கே அம்பானி அதானி யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, இப்போ வேலை வாய்ப்புக்கு தான் நான் சொன்னேன். சாதாரண மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் உணவுக்கு உணவு மானியம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? ஆக்சுவலாக இவங்களுடைய ஆஃப் டேக் ப்ரைஸே அதிகப்படுத்தியிருக்காங்க, 35 ரூபா 40 பைசாலேருந்து 37 ரூபா 40 பைசாவோ மாற்றியிருக்காங்க. அதாவது மாநிலங்களுக்கு இந்த 5 கிலோ கொடுக்கறது தவிர மற்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 கோடி பேர் இந்த காலத்தில் இரவில் ஒரு நேரம் பட்டினியோடு போகிறாங்க. 11% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இந்தியாவில் 35.5% ஊட்டச்சத்து குறைவாக இருக்காங்க. இவ்வளவும் இருக்குது சார், ஸ்டண்டிங் இருக்குது, வேஸ்டிங் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. பெண்கள் வந்து இதுதான் உச்சபட்சம், 58% பேர், 14 வயசுக்கும் 49 வயசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய 58% பேர் அவங்க வந்து இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உணவு மானியத்தை கூட்டணுமா குறைக்கணுமா நீங்கள் சொல்லுங்கள், கூட்டணுமா குறைக்கணுமா? கூட்டணும். குறைச்சிருக்காங்க 2 வருஷத்தில் 67,000 கோடி. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,082 கோடி ரூபா உணவுக்கு குறைச்சிருக்கு, உரத்துக்கு குறைச்சிருக்கு, எரிபொருளுக்கு குறைச்சிருக்கு, இந்த மூணுக்கும். அரிசிக்கான மானியத்தை குறைக்கிறீங்க, இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் கார்பரேட் டேக்ஸை நீங்கள் 5% குறைக்கிறீங்க. உங்களை தேசத்துக்கான நபர்னு சொல்கிறதா, தேசத்துக்கு விரோதமான நபர்னு சொல்கிறதா? நீங்கள் தான் சொல்லணும். பிரைம் மினிஸ்டர் காரிஃப் கல்யாண் யோஜனா மூலம் நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, அதுக்கான ஒதுக்கீடை குறைக்கிறீங்கல்ல. இது ஒன்று, இது மக்களை ஏமாற்றுவது. ரெண்டு, ஃபாரின் கேபிட்டலுக்காக நீங்கள் இதை பண்ணுறது. சரி,